ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷிகர் தவான். இவங்க இந்திய அணியோட முன்னணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஷிகர் தவான் தென்னாப்பிரிக்கா ஒன்டே T20 மேட்ச்லலாம் அதிரடியாக விளையாண்டிருப்பாங்க. தென்னாப்பிரிக்கா 4வது ஒன்டே மேட்ச்ல பார்த்தீங்கன்னா தவான் தன்னுடைய 100வது ஒரு நாள் போட்டியில் சதம் அடித்து வேலை செய்யிருப்பாங்க. இதனால BCCIயானது தவானுக்கு A+ கிரேட் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரை சீரியஸ் மேட்ச்லையும் தவான் தொடர்ந்து விளையாண்டுட்டு வந்தாங்க. ட்ரை சீரியஸ் மேட்ச்ல நம்ம இந்திய அணியானது அபாரமாக வின் பண்ணியிருப்பாங்க. இதை தொடர்ந்து நம்ம இந்திய அணி வீரர்கள்லாம் இனிமேல் IPL மேட்ச்ல தான் விளையாட போறாங்க. IPL மேட்ச் தொடங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்கு. தவான் வந்து மேட்ச்ல ரொம்ப பிஸியா இருந்ததுனால அவங்களோட ஃபேமிலியோட அதிக நேரத்தை செலவழிக்க முடியல. ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆஸ்திரேலியால இருக்க அவங்களோட மனைவி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. இந்நிலையில இப்ப IPL தொடங்குறதுக்கு கொஞ்ச நாட்கள் இருக்கு. இதனால தவான் தன்னோட குழந்தைகளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் வரதே தன்னோட ஃபேமிலி கிட்ட சொல்லாம ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைகளுக்கு தெரியாம அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று இருக்காங்க. அப்பாவை பார்த்து தன்னோட குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்துல அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காங்க. இந்த விஷயத்த ஷிகர் தவான் வீடியோ எடுத்து தன்னோட ட்விட்டர் பகுதியில வெளியிட்டு இருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய அழகான குழந்தைங்களை பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 15 மணி நேரம் நான் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். இனிமேலும் என்னால வெயிட் பண்ண முடியாது. தன்னோட ஃபேமிலியோட ஒரு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறதா ஷிகர் தவான் தெரிவிச்சிருக்காங்க. ஷிகர் தவான் பாத்தீங்கன்னா IPL மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காண்டி விளையாட போறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.